உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தமிழகத்தில் வந்து பாஜகவின் வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத திமுக ஆட்சியை 2026 முடிவு கட்டுகின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நல்ல தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து அவர் பேசுனது தப்பா இருந்தாலும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து பழிவாங்கும் நோக்கோடவே வழக்குகள் போடும் மாதிரி இருக்கீங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? அவரு என்ன என்ன சொல்றீங்க? அவர் மீது வழக்குகள் வந்து போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து குறிப்பா வந்து அவரை டார்கெட் பண்ணுன்ற மாதிரி ஒரு வழக்கு. அவர் இப்படி பேசுறது நியாயமா? என்ன, நீங்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள், அவர் வந்து நான் எதிர்கட்சிக்காரர் தான், இருந்தாலும் முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, அதில் அமைச்சர்களாக உள்ளவங்க, காவல்துறை அதிகாரிகளை உரிமையில் பேசுறது நீதிமன்றமே நீங்கள் கண்டிச்சிருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் பெண் காவல்துறை அதிகாரிகளை, பெண் காவலர்களை, என்ன இவர் நினைச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அது பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் அரசாங்கம் எடுத்தது சரியான நடவடிக்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எப்படி எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம், அது எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது அவரது பேச்சு. அது அவர் கருத்துக்கள்ல யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியவே முடியாது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்க முடியாது. தமிழகத்தில் தற்போதைய நிலைமை எப்படி? தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதனால தான் திமுக பயந்து கொண்டு தான் மக்களை காசு கொடுத்து ஊழலில் திளைத்த பணத்தை கொண்டு, திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் கஞ்சா விட்ட காசை வந்து ஊர் ஊராக தெரு தெருவாக வந்து கொடுக்குறாங்க. மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உறுதியாக தேனி மக்கள், தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில். தமிழகத்தில் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே வந்து இப்போ ஒரு கடுமையான ஒரு இது நடந்துட்டு இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? அது யாரு காரணம்? முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, காவல்துறையை சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ல பேருந்து தேர்தல் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றாம இன்னைக்கு அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள இரண்டு துறைகள்ல சண்டையை வந்து கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான். எலெக்ஷன் வெற்றிக்கு அவர் போகிறோம், அதிமுகவோ உங்களோட இது மீதி உள்ள கட்சிகளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குங்க? புரியல. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இடம் வந்து எந்த மாதிரி இருக்குங்க? தேர்தல் 4ஆம் தேதி, ஒரு 10 நாள் தானே, 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாதிக்கதான் தெரிஞ்சுக்க போறீங்களா? இப்போ எதுக்கு என்னிடம் போய் ஜோசியெல்லாம் கேட்குறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது மீண்டும் மோடி அவர்கள் 3வது முறை உறுதியாக சிறந்த அறுதி பெரும்பான்மையோட முன்பு எடுத்ததை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்சியை அமைப்பார்.